வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு வணக்கம் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் உள் நிறைந்து அறிவாய் நின்றாய் முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அரணை வாழ்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறைநிலையே எனக்குள்ளாகவும் இருக்கின்றார் என்பதை உணர வைத்த ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கியும் எனக்கு நல்ல பெற்று பெற்றுத்தந்த எனது மாமனார் மாமியார் இருவரையும் வணங்கியும் மேலும் இந்த ஆன்மீக பயணத்தில் எனக்கு எல்லா விதங்களும் உதவி கொண்டிருக்கின்ற எனது கணவர் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் இந்த இனிமையான மாலை வேலையிலே வணங்கியும் வாழ்த்தியும் மேலும் அருமையான வாய்ப்பை தந்த அம்மா அம்மா சென்டர் சார்ந்த அனைத்து நல்ல எதைகளுக்கும் இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் மெய் உணர்வாளர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் நடமாடும் தெய்வங்களாகிய வேதாத்திரிய தூதுவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சூக்குமமாக உள்ள சுவாமிஜி அவர்களே எங்கள் எழுந்திருந்து தொண்டை மகிமை என்ற சிந்தனையை உங்களுக்கு விளங்கும் வகையில் எடுத்து என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு உள்ள உருக்கத்தோடு வேண்டிக் கொண்டு இந்த சிந்தனையை துவங்குகிறேன் வாழ்க வளமுடன் தொண்டு என்றால் என்ன இயற்கையின் உணர்ந்து இன்ப துன்ப இயல்பினை அறிந்து தான் தனது என்னும் குறுகிய நிலை கடந்து தன்னையும் மறவாது உலக மக்களின் நலத்துக்காகவே பயன்படுத்தும் செயலே தொண்டு எனப்படும் மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் பிற துன்பம் போக்கும் செயலே தொண்டு ஆகும் இத்தகைய செயலுக்கு நம்மை தகுதியாக்கி கொள்ள நமக்கு தொண்டுள்ளம் அவசியம் அப்ப நமக்கு வர்ற துன்பம் என்ன அப்படின்னு சொன்னா உடல் துன்பம் ஒண்ணு மன துன்பம் அந்த உடல் துன்பத்தை உடற்பயிற்சியின் மூலமாகவும் காய்கல் பயிற்சியின் மூலமாகவும் மன துன்பத்தை தவம் தற்சோதனை என்ற அகத்தின் மூலமாக தொண்டு கர்மம் ஆகும் அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களுக்கு உதவுவதே நிஷ்காமிய கர்மம் ஆகும் கற்றவை பெற்றவையை பிறருக்கு தருதலே தொண்டு ஆகும் தன்னிடம் இருப்பதை கொடுப்பதை கொடுப்பதே மனதிற்கு நிறைவு மகிழ்ச்சி இன்பத்தை தரும் செய்யும் தொழிலை கடமை உணர்வுடன் அதாவது அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்து வந்தால் அதுவே தொண்டாகும் தொண்டு என்பது ஒரு ஹெல்பிங் தெரப்பி என்று கூட கூறலாம் தொண்டிலே சச்சங்கு தொண்டு மிகச் சிறந்தது தொண்டிலே விழிப்புணர்வு மிக மிக முக்கியம் உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் உயர்கலைகள் அறிவிற்கும் விழுக்க நெறி வாழ்விற்கும் நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவின் தொண்டாற்றி என்று கூறுவார் நம்முடைய குருபிரான் அவர்கள் தனது வயதில் கல்வியில் அறிவில் செல்வத்தில் சூழ்நிலையில் அதிகாரத்தில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்வதே தொண்டு எனலாம் அப்போ மகிமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா மேன்மை சிறப்பு என்று பொருளலாம் என் கடன் பணி செய்து கொடுப்பதே என்று அப்பர் அடிகள் கூறியுள்ளார்கள் உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று கூறுகிறது பைபிள் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இந்த நிலை தானே செய்தும் பராபரமே என்று கூறுகிறார் தாயுமானவர் தொண்டரம் பெருமை பேசுதலும் அரிதே என்று கூறுகிறார் அவை பிராட்டியர் தொண்டர்களின் அடிப்பொடிக்கு தான் அடிமை என்று கூறுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் பெற்றேன் பல் பிறவி பிறருக்கு உழைத்தே ஏழையானேன் என்று கூறுகிறார் ஒரு ஆழ்வார் பிறருக்கு உழைப்பதே யோகம் என்றார் பாரதியார் பிளஸ்ட் மேக்கர்ஸ் என்கிறது பைபிள் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று நம்முடைய குருபெரும் கூறுகிறார் இதில் நீதி என்பது இறை நீதி அதாவது செயல் நெறி என்பது அறநெறிகள் ஆகும் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேங்க முருக பெருமான் அவ்வையிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சடாத பழம் வேண்டுமா அதாவது நாவல் பழம் குடித்து கேட்ட நிகழ்ச்சி அனைவருக்கும் தெரியும் மேலும் அந்த முருகர் இறை அவ்வை பிராட்டியாரிடம் இன்னும் சில கேள்விகள் கேட்க உட்பட மீண்டும் சோதனையா என் அவ்வை பிராட்டியார் முருகரிடம் சொன்னாராம் அதற்கு இல்லையம்மா நீங்கள் சொல்லும் பதிலால் மக்கள் பயனடைவார்கள் என்று கூறிவிட்டு எது மிக பெரியது என்று கேட்க பூமி என்றார்களாம் அவை பிராட்டியார் இன்னும் பெரியது எது என கேட்க ஒவ்வொன்றாக அவை பிராட்டியார் பதில் கூறி வர வர கடைசியில் அவை பிராட்டியார் இறைநிலை அல்லது தெய்வம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அதை விட பெரியது எது என்று பெருமான் கேட்டாராம் அதுக்கு தொண்டர்களின் அன்புள்ளம் அப்ப பாருங்கள் தொண்டினுடைய சிறப்பை பற்றி அவங்க கூட சொல்லியிருக்காங்க புராண கதைகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சங்கத்தின் பெயர் என்னங்க உலக சமுதாய சேவாசானே சேவை என்ற தொண்டுதானே மகரிஷியின் நோக்கம் உலக சமுதாயத்திற்கு சேவை செய்வதாகும் பக்தி மார்க்கத்தில் பிரார்த்தனை செய்தால் இறைவனை அடையலாம் சேவை செய்தால் இறைவன் நம்மிடம் வருவார் என்று கூறுவார் அப்போ அது கூட பிரார்த்தனையை விட சேவை உயர்ந்ததாகும் என்று நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அகத்தியருடைய அகத்திய முனைவர் எல்லாருக்கு தெரியும் அகத்தியருடைய முக்கியமான அருள் வாக்கு என்னன்னா எத்தனை பிரார்த்தனை செய்தாலும் எவ்வளவு மந்திரங்களை ஓதி வேற்றினாலும் எத்தனை அபிஷேகங்கள் செய்தாலும் கிடைக்கும் பணியை விட பிறருக்கு உதவி செய்வதால் மட்டுமே இறைவனுடைய ஆளை பெற முடியும் என்று அவர் கூறுகிறார் அப்ப தொண்டின் சிறப்பை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இறை உணர்வு பெற்ற நிலையில் செய்வதே தொண்டு இப்படி செய்வதால் தான் இயேசு கிறிஸ்துவானார் காந்தி மகாத்மாவானார் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்களோ மகானானார் அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாங்க செருப்பு தைப்பவர் சுவாமிஜியுடைய வாழ்க்கை அவர்களால் பறிச்சிருந்தவங்களுக்கு நல்லா தெரியும் செருப்பு தைப்பவர் வயிறு கண்டு இரவு உணவையே விட்டுவிட்டவர் நம்முடைய குரு பிரான் என்பது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து சேமித்து வைத்தலே சேவை ஆகும் அப்படின்னா என்ன அப்படின்னா சேமித்து அப்படிங்கிறதுல சே வைத்தலே அப்படின்னு சொன்னா வை ரெண்டு சேத சே ஜீவகாந்தத்தை அதிகம் சேமித்து வைத்திருப்பின் தானாக தொண்டு மனப்பான்மை வரும் இதை இறை தொண்டை விட அருள் தொண்டே மிக மிக முக்கியம் அப்போதுதான் பேராற்றல் நமக்கு தொண்டு செய்யும் தேச தொண்டினை காந்தியடிகள் செய்தார் ஆனால் நம் சுவாமிஜியோ அருள் தொண்டினை செய்தார் எனவே தன்னை உலக நல தொண்டன் என்று கூறியவர் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் டு அவர் நேஷன் என்றார் நேரு மை லைஃப் இஸ் அன் ஓபன் புக் என்றார் காந்தி மை லைஃப் என்கிறார் நம்முடைய அருள் தந்தை தேச தொண்டு அருள் தொண்டு சமூக தொண்டு மகளிர் தொண்டு முதியோர் தொண்டு அநாத குழந்தைகள் தொண்டு ஊனமுற்றோருக்கு தொண்டு என பல தொண்டு நிறுவனங்கள் உள்ளதை பற்றி அனைவருக்கும் தெரியும் தன்னலம் கருதாமல் தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினைகள் போகும் என்பார்கள் தொண்டிலே சிறந்தது அருள் தொண்டுதான் தொண்டு என்றால் மற்றவர்கள் துன்பம் அடையும் போது அல்லது உதவி தேவைப்படும் போது அத்துன்பத்தினை நீக்க தங்களால் என்ற உதவி செய்வதாகும் இப்பண்புதான் சேவை மனப்பான்மையை குறிக்கும் இதற்கே நம் சுவாமிஜி நமக்கு இரண்டொழுக்கு பண்பாட்டை தந்துள்ளார் தேசத்துக்கு செய்யும் தொண்டு தேசத் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு திரு தொண்டு மக்களுக்கு செய்யும் தொண்டுதான் மகேசன் தொண்டு என்று கூறுவார்கள் சூழ்நிலை கருதி செய்வது சமுதாய தொண்டு உலக நலம் கருதி செய்வது உலக தொண்டாகும் மனித குலத்திற்கு இப்படி செய்யும் தொண்டுதான் இறைவனுக்கு செய்யும் பூஜை என்று கூறுகிறார்கள் தனக்காக எந்த செயலை செய்தாலும் அது சாதாரண கர்மம் அதாவது சுயநலம் பிறருக்காக செயலை செய்யும் போது அது கர்மயோகம் அல்லது தொண்டு என்று கூறுகிறார்கள் அதாவது பொதுநலம் தைத்திரிய உபதேசத்திலிருந்து சில வரிகள் சேவையில் தானமாக அழிக்க வேண்டும் தனக்கு ஆகாத ஒன்றை அதாவது பழையனவற்றை தானமாக தரக்கூடாது தானம் அளித்த பின்பு அப்பொருளின் மீது உரிமையோ அதிகாரமோ கொள்ளக்கூடாது அவ மரியாதை செய்து தானம் கூடாது இறைவா என்னை பெருமிடத்தில் இடத்தில் வைத்தாயே அதற்கு நன்றி என்று கூறி தானம் செய்ய வேண்டும் என்று தைத்தரிய உபதேசம் கூறுகிறது அதே மாதிரி நாம நாலு விதமான கடன்கள் நமக்கு இருக்கிறது என்கின்றார்கள் அது ரினம் அப்படின்னா கடன் மனுஷரினம் பிறர் வைத்த மரத்தின் நிழலின் பயனை பெற்றதால் பெற்ற கடன் அடுத்தது பித்ரு இனம் பெற்றோரிடம் பெற்ற கடன் பூதரினம் பசு போன்ற உயிரினங்களிடமிருந்து பெற்ற கடன் ரிஷிரினம் என்னாம் மகான்களிடமிருந்து பெற்ற அறிவு கடன் மேற்கண்ட கடனை திருப்பி செலுத்துவதற்கு தொண்டு அவசியம் தேவை ஒருவரிடம் பெற்றதை கடனை அடைக்கலாம் தானம் தர்மம் என்றார்கள் தானம் என்றால் பிறருக்கு பொருள் உதவி செய்வதால் புண்ணியவரும் என்று எதிர்பார்த்து செய்யும் தொண்டு தர்மம் என்றால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் தொண்டு உதாரணம் தற்போதுள்ள அசாதாரண சூழ்நிலையில் மனித நேயத்தோடு செய்யும் செயல்கள் அனைத்தும் தர்மமாகும் தொண்டுடைய வகைகளை பார்க்கலாம் தொண்டுல நாலு வகைகள் சொல்லுவாங்க சேவை நம்பர் ஒன் என்பது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு செய்வதாகும் சேவை உதாரணம் அன்னை தெரசா காந்தியடிகள் கடமைக்கு செய்வது சேவை என்று கொள்ளலாம் பொருள் கொள்ளலாம் அடுத்ததாக பணி பணி என்பது தன் தேவை எதிர்பார்ப்பு அளவேடு காரணமாக செய்வது ஆகும் அதாவது அவங்க அடுத்ததாக உதவி உதவி என்பது தேவையின் அடிப்படையில் விரும்பினால் செய்வதாகும் நான்காவது தொண்டு தொண்டு என்பது உரிமை கடமை ஒழுக்கம் என்ற மூன்று வகைகளையும் அறிந்து தன்னை உருவாக்கி வாழ வைத்து வரும் சமுதாயத்திற்கு காலம் இடம் சந்தர்ப்பம் தொடர்பு கொள்ளும் நபர் அல்லது பொருளுக்கு ஏற்றபடி பயன்படுத்தும் செயல்முறையே தொண்டாகும் எனவே அமைதிக்கு செய்வது தொண்டாகும் இதுல மேல சொன்ன இல்லையா சேவை பனி உதவி தொண்டு அதுல உதவியும் பணியும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்பார்த்து செய்வதாகும் தொண்டும் சேவையும் எதிர்பார்ப்பற்ற நிலையில் செய்வதாகும் இதனையே அருணாச்சலம் என்ற படத்தில் கூட பார்க்கும்படி வேலை செய்யணும் பிறர் பார்க்கும் போது வேலை செய்யக்கூடாது என்றார்கள் அந்த உதவியை சேவையாக மாற்ற வேண்டும் காலத்தால் அது தொண்டாக மலரும் மக்களுக்கு நன்மை செய்வதை ஊக்கப்படுத்த முற்காலத்தில் சொர்க்கம் என்ற கற்பனை உலகை அறிமுகப்படுத்தி பதினாறு வகையான தான தர்மங்களை செய்ய வலியுறுத்தினார்கள் அதனை சோடசதானம் என்று கூறினார்கள் உதாரணம் கோதானம் பூதானம் சொர்ணதானம் வஸ்திரதானம் தானம் அன்னதானம் வித்யாதானம் கர்ப்பதானம் ஞானதானம் என்றெல்லாம் கூறினார்கள் தொண்டு செய்தால் ஆள் மனதில் தெய்வீக எண்ணங்கள் தானாக வரும் இப்படி தெய்வீக எண்ணங்கள் வருவதற்கு மன்றத்தில் உள்ள ஒரு குறுக்கு வழிதான் தொண்டு செய்வதாகும் இப்படி செய்து வந்தால் அருள்நிதிகளிடம் அவ்வப்போது இருப்பேன் பேராசிரியர்களிடம் பேசும்போது இருப்பேன் ஆனால் பொறுப்பாசிரியரிடம் எப்போதும் இருப்பேன் என்று கூறுகிறார் நமது குருபிரான் விஞ்ஞான அறிவு வாழ்வின் இன்பம் விளைவிக்கவேனில் பொறுப்புடைய தலைவர் எல்லாம் மெய்ஞானம் பெற வேண்டும் அகத்தவத்தால் மெய் உணர்வும் உயிர் தொண்டும் உலகை காக்கும் என்று கூறுகிறார் நமது குருபிரான் எனவே தொண்டுள்ளம் சேவை மனப்பான்மை அனைவருக்கும் வர வேண்டும் என்றால் பள்ளி பருவத்திலேயே தொண்டினுடைய மகிமையை பற்றி அனைத்து குழந்தைகளுக்கும் போதிக்கப்பட வேண்டும் இதுவே பிற்காலத்தில் அவர்களுக்கு சாதிப்பதற்கான வழியாக அமையும் வள்ளலார் ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆரியர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்றாரே ஆரியூருக்கெல்லாம் அன்பு செய்வதே வாழ்வினுடைய நோக்கம் என்பதை இருவனிடம் கூறும் பாங்கினை பாருங்கள் என்பர்களே மதன் மோகன் மாலவியா இந்து பல்கலைக்கழகம் கட்ட அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் இப்ப அதை சொல்றேன் நவாபிடம் அந்த மதன் மோகன் மாலவியா போயி இந்து பல்கலைக்கழகத்தை நான் கட்டணும் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க கேட்கிறேன் அப்ப கேட்ட போது நவாபுக்கு நவாபுக்கும் செம்மக்கும் வந்து அவருடைய செருப்பை கழட்டி தூக்கி வீசுறாரு அதனால அவருக்கு அவரு வந்து கோத்தல தூக்கி வீசினாலும் இவர் மெதுவா போயி பணிவா போய் அந்த செருப்பு எடுத்துக்கிட்டு யாருங்கன்னா மதன் மோகன் மாலவியா அந்த செருப்பை கையில எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங் விட்டு வெளியில வந்து அந்த செருப்பை ஏலம்னாரு அத அந்த நிகழ்ச்சியை இவர் பார்த்த உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த நவாப் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா தன்னோட வேலைகளை கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி இதை வந்து ஆஹ் ஏலம் போட்டுட்டு இருக்காரு என்னுடைய செருவ அதை யாராவது குறைஞ்ச குறைஞ்சடைக்கு வாங்கினா நமக்குதான் அது அசிங்கம் எனவே மேக்சிமம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது போல குடுத்து அந்த செருப்பை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாருங்க இப்ப வெளியில அந்த செருப்பு ஏலம் போயிட்டு இருக்குது அப்ப அது கடைசியில மிகப்பெரிய அமௌண்ட் பணத்தை கொடுத்து அந்த செருப்பை வாங்கிட்டு வேலையை கொண்டு வந்து கொடுத்துர்றாரு அந்த பணத்தை வச்சுதாங்க இந்து பல்கலைக்கழகத்தையே கட்டினாராம் தொண்டு அவருடைய தொண்டு இருக்க வேண்டும் செயல் மண்ணில் இருக்க வேண்டும் என்னையும் மண்ணையும் இணைக்கின்ற பாலமாக மனிதனிடம் அன்பும் கருணையும் இருக்கிறது ஆனால் அதை செயல்படாமல் தடுப்பே உள்ள வேண்டாத குணங்கள் தானே நன்றாக சிந்தித்து செயல்படுவோம் அன்பர்களே அன்னை தெரசா மண்ணில் மறைந்து விட்டாலும் விண்ணில் இருக்கிறாரே எப்படி அவரிடம் இருந்த அன்பும் கருணையும் தானே அவரது தொண்டுதான் சென்னையில் கூட சாந்தா அம்மையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலேயே ஒரு மருத்துவமனை கட்டினார் எவ்வளவு தொண்டுள்ளோம் இந்திய திருநாடு தனிமை விலங்கை உடைத்து சுதந்திர நாடாக திகழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய தேச பிதாவம் காந்தியடிகள் செய்த தொண்டினால் தானே நாம் என்று சுதந்திராக பாடி பறந்து திரிகிறோம் அவரை தெய்வமாக போற்றி வணங்குவதற்கு காரணம் அவரது தொண்டு என்றால் எல்லா உயிரும் இறைவனே என்ற உணர்வு வந்தால் அறிவிலே தெளிவு பெற்றால் மௌனம் இருந்து இருந்து உண்மை உணர்வை பெற்றுவிட்டால் எந்த உயிருக்காவது துன்பம் தர மனம் வருமா தொண்டு செய்தே நிறைவு பெறுவோம் அல்லவா தொண்டினை நாம் குழந்தைகள் வசதியற்றோர் உடல் ஊனமுற்றோர் வயோதிகர் தங்களால் உழைக்க முடியாதவர்கள் தெரியாதவர்களுக்கும் நம்மால் செய்து இந்த சமுதாயத்தை உயர்த்துவோம் இதில் நாம் தவறினால் சமுதாய வளம் பற்றி விடுவோம் எனவே இதை உணர்ந்து பிறருக்கு தொண்டு செய்வதே இன்பம் மற்ற இன்பம் எல்லாம் துன்பத்திற்கான அழைப்பே என்று உணர்ந்து செயல்படுவோம் இளமை நோடு இல்லறம் அகத்தவம் தொண்டு என்று நம் வாழ்க்கையை பற்றி நமது கூறுவார்கள் அதையே நமது சான்றோர் பெருமக்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் என்று கூறினார்கள் இங்கு சன்னியாசம் என்ற நிலையே தொண்டு என்பதாகும் இதனையே நமது குருபிரான் ஒரு பாடலில் மிக அழகாக கூறுவார் வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சி ஏற்கும் முறையை வகைப்படுத்த இளமை நோன்பாகும் பொறுப்போடு வாழ்வாங்கு வாழ ஒரு வாழ்க்கை துணை ஏற்று வலியோடு கடமை உணர்ந்தாற்ற இல்லறமாம் வாழ்வினிலே உணர வளமான உளப்பயிற்சி அகநோக்கு தவமா வாழ்வதனை முற்று உணர்ந்ததை அமைதி வெற்றி வழிகண்டு வாழ வைக்கும் பேரமே தொண்டு என்கிறார் நம்முடைய குருபிரான் இப்போ கடைசியில் தானே தொண்டு என்று நினைக்கிறீர்களா அது முழுமையாக நம்மை அர்ப்பணித்துள்ள கொண்டு அர்ப்பணித்துக் கொள்ள வந்த வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்ளவும் பள்ளி பருவத்தில் இருக்கும் போதே என்பதையும் வினை விளைவு என்பதையும் விளைவுக்கு ஒரு விளைவு என்பதையும் நன்கு உணர்ந்து செயல்படும் போதுதான் தொண்டு மனப்பான்மை தானாக மலரும் எல்லா வெள்ளிகளையும் செய்துவிட்டு கடைசி காலத்தில் தொண்டு என்றால் எப்படி சிந்தித்து செயல்படுவோம் உதாரணத்துக்கு ஒரு மன்றத்தில் தொண்டாற்றி வரும்போது வழியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு விட்டு தோலை வீசி விட்டு வர நம்ம மன்ற நண்பர்கள் செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன் அதனை ஒரு தம்பதியர் கவனிக்காமல் மித்து கீழே விழுந்து விட அந்த வழியே வந்த பஸ் அவர்கள் மீது ஏற அவர்கள் இருவரும் ஸ்பாட் அவுட் காரணகர்த்த யாரு இந்த பாவத்தை எப்படி போக்குவது நமக்கு தெரியாமலேயே இன்னும் சொல்ல பண்ணால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே நமக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் பாவம் தானே இதனையே விளைவுக்கு விளைவு கூறுவார்கள் இதனை எல்லாம் போக்க கடைசி காலம் போதுமா சிந்தியுங்கள் அன்பர்களே அப்போ முடிந்தவை எப்போதும் தொண்டு செய்து கொண்டிருந்தால் தானே அது பதிவாக அமையும் நமக்கு இப்படிப்பட்ட துண்டினை ஐந்து பிரிவுகளாக பிரித்தார்கள் நம் முன்னோர்கள் என்ன முதல் தொண்டு நிசப்தமாக தொண்டு செய் அதாவது ஆரவாரம் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும் இப்படி தொண்டு செய்து விட்டு காலம்பறி எழுந்ததும் நம்ம பெயர் பேப்பரில் வந்துள்ளதா என்று பார்த்தால் எப்படி உதாரணத்துக்காக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேங்க கும்பகோணத்துல ஒரு மன்றத்துல ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்த மன்றம் சொல்றது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் அப்ப அந்த மன்றத்துல பேராசிரியர் வகுப்பெடுக்க போயிருக்கிறாரு அந்த லைட் ரொம்ப டிம்மா இருந்திருக்குது உடனே அவர் வந்து என்னங்க ரொம்ப டிம்மா இருக்கு லைட்டு அப்படின்னு கேட்டா இந்த மன்றத்துடைய நிதி நிலைமை அவ்வளவுதாங்க ஒரு டியூப் லைட் வாங்கி போடுறதுக்கு கூட இங்க வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பொறுப்பாசிரியர் அப்படித்தான் சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு பேராசிரியர் ஒன்னும் பேசல அதுக்குள்ள அங்க வந்திருந்த அன்னைக்கு புதுசா வந்த ஒரு அன்பர் சொல்றாரு அப் இது என்ன இந்த டியூப்லைட்டுக்கு இவ்வளவு ஒரு நிதி நிலைமை இல்லைன்னு சொல்றீங்க நாளைக்கு உங்க மன்றத்துல ரெண்டு டியூப் லைட் நான் வாங்கி குடுத்துர்றேன் நானே அதை பிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் எல்லாம் செஞ்சுடுறேன் நீங்க நிம்மதியா போங்க அப்படின்னு இந்த பேர பார்த்து சொல்றாரு பரவாயில்ல நல்ல ஒரு தொண்ணுல கொண்டவரா இருக்கிறாரு அப்புறம் என்னங்க அவர் சொல்ற மாதிரி நாளைக்கு வந்து மாட்ட சொல்லுங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க மறுநாளும் அவரே சிந்தனைக்கு வர்றாரு வந்தா இங்க டியூப்லைட் ரெண்டு பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா என்ன நடத்துது அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு டியூப் லைட்லயும் தன்னுடைய பேரு குளம் ஓத்திரம் எல்லாத்துக்கும் கருப்பு எழுதி எழுதிருக்காங்க இப்ப அந்த லைட் இந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்குங்க நல்லா செஞ்சு பாருங்க அது மாதிரி இல்லாம எப்படி இருக்கணும் நிசப்தமாக துண்டு செய்யணும் அடுத்ததாக பணிவோடு துண்டு செய்யணும் அதாவது எந்த நேரத்திலும் எரிச்சல் படாமல் தொண்டு செய்ய வேண்டும் யாருக்கெல்லாம் பணிவோடு தொண்டு செய்ய வேண்டும் என்றால் வறியவர்களுக்கு நோயாளிகளுக்கு துன்பத்தால் அதாவது மன துன்பத்தால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு இப்படி தொண்டு செய்யும் போது என் கை மேல் உள்ளதே என்று கருவப்படாமல் இறைவா இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்துள்ளாயே நன்றி என்று கூறி பணிவோடு தொண்டு செய்ய வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது அன்போடு தொண்டு செய்ய வேண்டும் அதற்கு ஒரு உதாரணம் ஒரு ஓட்டப்பந்தயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடந்தது அப்போது ஒரு குழந்தை கீழே விழுந்துவிட ஓடிக்கொண்டிருந்த மற்ற குழந்தைகள் அனைவரும் திரும்பி ஓடி வந்து கீழே விழுந்த குழந்தையை தூக்கிவிட்டு சரி செய்த பின் மீண்டும் அத்தனை குழந்தைகளும் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார் செய்வோம் ஓடுவது தானே நம் இலக்கு யார் எப்படி போனால் நமக்கு என்ன ஓடுவோம் ஆனால் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வளவு அன்பு மீது ஒருவர் கொண்டிருந்தால் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று எண்ணி பார்த்தால் புரியும் தானே நமக்கு நாலாவது நம்மை சீர்திருத்துக் கொண்டு தொண்டு செய்யணும் அதாவது என்னை ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சீனா தவிர்த்து

நமது ஆன்மா வாழும் காலத்திலேயே கலங்கம் அற்று தூய்மை அடைய ஏதுவாயிருக்கும் இப்படி ஐந்து வகையையும் தொடர்ந்து நாம் தொண்டேன் செய்து வர வேண்டும் வாழ்த்துவது கூட ஒரு புரியுண்டுதாங்க பாரதியார் சொன்னாரே நிதி மிகுந்தவர் குவியல் தாரி நிதி குறைந்தவர் காசுகள் தாரிர் ஏதுமற்றவர் வாய்சொல்லை தாரீர் என்றாரே எனவே நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் குறைந்தது பத்து பன்னிரண்டு முறையாவது வாழ்க வையகம் வாழ்கையகம் வாழ்க வளமுடன் என்று கூறுவது பெரிய தொண்டுங்க அத நம்ம ஆலியர்ல முனைவர் சங்கீதா அம்மா கூறுவாங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு தடவையாவது நீங்க எல்லாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கூறுங்க சொல்லுங்க அப்படின்னு இப்ப நம்முடைய சுவாமிஜி தொண்டருக்கு தொண்டு செய்த நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மகரிஷி வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் வால்மீக தெருவில் மகரிஷியுடன் சுமார் ஆறு வருடங்களுக்கு மேலாக தங்கி கொண்டு தொண்டு செய்த அணுக்க தொண்டருக்கு மகரிஷியுடைய ரிஷிகேசில் நடைபெற இருந்த சிறப்பு பயிற்சியில் கலந்து கொள்ளவும் காசி அலகாபாத் போன்ற இடங்களை பார்க்க அவருக்கு ஆசை ஏற்பட்டதால் அவர் மகரிஷியுடன் சொல்ல மகரிஷியும் சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல ஆனா அவரு ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே மகரிஷி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மகரிஷி ஒரு வாரம் முன்பாலேயே டெல்லி சென்று அங்கு ஒரு அன்பர் வீட்டில் தங்கி இருக்கிறாரு அணுக்க தொண்டரும் வேறு ஒரு அன்பரும் ரயிலில் டெல்லி செல்லுவதற்கு செல்ல டெல்லி நெருங்க நெருங்க இருவருக்கும் தங்களை அழைத்து செல்ல வரும் அன்பர்களை தங்களுக்கும் தங்களை டெல்லி அன்பர்களுக்கும் அடையாளம் தெரியாம தெரியாதே என்ன செய்வதென்று பய உணர்வும் குழப்பமான எண்ணங்களுடன் எண்ணங்களுடனும் ரயிலிருந்து இறங்க அவர்களை வரவேற்க மகரிஷிய மற்ற அன்பர்களுடன் காத்து கொண்டிருந்ததை பார்த்து வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார் அடைந்தார்கள் உலக நல தொண்டர் தொண்டரானதில் நன்கு தன்னை சீடர்கள் அறிவின் விளக்கங்களையும் அர்ப்பணித்து சமூக தொண்டு ஆற்ற வேண்டும் பழம் இழுத்துவிட்ட பின் மரத்திலிருந்து விடுபட்டு மக்களுக்கு பயன்படுவது போல இன்னும் சொல்லு போனால் அல்லெடுத்து எரிந்தாலும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் பொறுத்து கொண்டு பயனாவது போல என்பதை புரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்வோம் வெற்றிகரமாக தொண்டாற்ற நம்மை நாமே சிறப்பித்துக் கொண்டு மேம்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் நம் மருத்தந்தைகள் உண்மையான தொண்டு எது என் தலைப்புல அழகாக ஞானம் வாழ்வும் புத்தகத்தை எழுதியிருக்கிறாருங்க பிறருக்கு பின்னும் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல் அளித்து தானும் வாழும் பெற்றிய அறமாகும் நோன்பு ஆகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இயங்கும் பேரியக்க நிலை உணர்ந்தால் ஞானமாகும் பிறர் துன்பம் துடைத்ததே தன் வாழ்வை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று கூறுகிறாரே உலக சமுதாய செவ்வா செங்கம் ஒரு பெரிய தொண்டு நிறுவனம் ஆகும் சமுதாயத்துள்ள அனைத்துகளிலும் செய்து கொண்டுள்ளோம் உதாரணம் பி village, வில்லேஜ் கிராம சேவை திட்டம் குக்கிராமத்தில் எப்பேற்பட்ட தொண்டை நமது ஆசிரியர் பெருமக்கள் செய்துள்ளார்கள் என்பதை சற்றே நினைந்து பாருங்கள் மெய்யுணர்களே ஒரு முறை ஒரு பெண் அன்ப மகிழ்ச்சியை பார்க்க வந்த போது உங்களை போல் சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய ஆசையா உள்ளது எப்போது பார்த்தாலும் சமைப்பது பாத்திரம் துளைக்குவது துணி துவைப்பது வீட்டை சுத்தப்படுவது தூய்மைப்படுத்துவது என்றே இருந்தால் எப்படி நான் சமுதாயத்துக்கு தொண்டு செய்வது என்று கேட்க சுவாமி அன்மணியிடம் அண்மனியிடம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்று கேட்க இது நான் வந்து ஆளியாருக்கு போயிருந்த போது நேர்ல பார்த்த சம்பவம் அப்ப கேக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க மூத்த பையன் பொறியாளருக்கும் இளையவன் மருத்துவருக்கும் படிக்கின்றார்கள் என்று கூற அதற்கு மகிழ்ச்சி ஏனம்மா சமுதாய தொண்டு செய்ய ஒரு நல்ல பொறியாளரையும் மருத்துவரையும் உருவாக்கும் பொறுப்பில் இருக்கிறீர்கள் அவர்கள் படித்து முடித்து எத்தனை லட்சம் பேருக்கு தொண்டு செய்ய போகிறார்கள் அவர்கள் இருவரும் ஒரு லட்சம் பேருக்கு உதாரணத்துக்கு வைத்துக் கொண்டோம் தொண்டு செய்தால் நீங்கள் ஒரு லட்சத்து ரெண்டு பேருக்கு தொண்டு செய்ததாகத்தானே அர்த்தம் என்று கூறினார் தொண்டினுடைய பலன் தங்களைத்தானே சேரும் என்றும் மேலும் கூறினார் சிறப்பை பற்றி சற்று எண்ணி பார்ப்போம் ஆறாவது அறிவை பெற்ற மனிதன் தானும் வாழ்ந்து மற்ற ஜீவன்களையும் வாழ வைக்கும் தகைமை உடையவன் ஆகவே மேற்கண்ட நாம் சொன்ன உண்மைகளை எல்லாம் உணர்ந்து தனது வாழ்வுக்காக எந்த ஜீவனையும் துன்புறுத்தாமலும் துன்பப்படும் ஜீவனுக்கு துன்பத்தை நீக்க உதவியும் வாழ்க்கைய உயர் நோன்பை நாம் கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி வாழ்வதுதான் உண்மையான தொண்டு பழைய கலங்கமான பதிவுகளை போக்கிக் கொள்ள பிற உயிர்களுக்கு உடல் ஆற்றலால் அறிவின் ஆற்றலால் பொருளால் உதவி வாழும் தொண்டுதான் வழியாகும் இனிதாக மாற்றிக்கொள்ள துண்டினை கொள்வோம் ஒவ்வொரு தனி மனிதனும் உடற்பயிற்சி காயக்கல்பம் தவம் தற்சோதனையை தொடர்ந்து செய்து வருவதே அவன் தனக்குத்தானே செய்து கொள்ளும் தொண்டாகும் காலையில் எழும்போதே ஆரம்பிக்கும் காலைக்கடன் எப்போது முடியும் இமக்கடனில் தானே அப்படிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்யும் கடமையும் தொண்டுதான் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பதால் சுற்றத்தாருக்கு செய்யும் கடமையும் ஒரு தொண்டுதான் மேலும் இத்தொண்டே ஊர் உலக மனிதன் குடும்பம் சுற்றம் என்பது சுயநல தொண்டு ஊர் உலகத்திற்கு செய்யும் தொண்டே பொதுநல தொண்டாகும் எப்போது இத்தன்மை நமக்கு வாய்க்கும் நிறைவு வந்தால் தானாக இந்த நிலை தானே நண்பர்களே சுயநல தொண்டே பொதுநல தொண்டுக்கு வழி வகுக்கும் தொண்டுக்கு ஒரு பரிசு உண்டுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு நினைச்சு கேக்குறீங்களா மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் தொண்டு செய்வதுதான் தொண்டுக்கு ஒரு பரிசு சுவாமிஜி அர்ப்பணம் என்ற ஒரு தலைப்புல நன்று ஜனவரி அறுபத்தி ஓராம் ஆண்டு நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இன்று நான் உலக சமுதாயத்திற்கு என்னை முழுதும் அர்ப்பணித்துக் கொண்டு என்றுமே இனி எனித அறிவின் ஆற்றல் யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்விற்கே சென்றிடுவேன் ஊர் ஊர்வாய் நாடு நாடாய் சமத்து சமாதான தொண்டு செய்வேன் என்று கூறியுள்ளாரே என்ன பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்க அப்ப தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானாக நமக்கு வரும் ஆசிரியர் பணி அரப்பணி அதற்கே உன்னை என்று கூறுவார்கள் தொன் என்றால் இயற்கை நிலையினையும் எண்ணத்தின் நிலையினையும் துன்ப இயல்பினையும் அறிந்து பேரறிவு எல்லையில் நிலைத்து என்று குறுகி நிற்கும் எல்லையை கடந்து தன்னை உலக மக்கள் வாழ்வின் நலத்திற்காகவே அர்ப்பணித்து எண்ணம் சொல் செயலால் அர்ப்பணித்து பயன்படுத்துகின்ற பெருநோக்க செயல் தொண்டு என்று மிகவும் சிறப்பாக கருதப்படும் இன்ப நிலையில் வாழ்பவர்களாலேயே தொண்டாற்ற முடியும் என்று கூறுகிறார் நமது குரு பிரான் அடுத்ததா இன்னொரு அன்பருங்க அவர் சொல்றாரு அவர் வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட விடாம பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை செய்வதாக அவர் வழக்கமா வச்சிருந்தார் அவர் சித்த பிறகு இது ஒரு தான்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு புனையப்பட்ட கதைன்னு வச்சுக்கோங்க இறந்தவன் மேல் உலகத்தில் இறைவனே சொர்க்கவாசலை திறக்க இந்த அன்பர் நான் தொழுகை செய்ததால் தான் இந்த சொர்க்கம் எனக்கு இறைவனோ ஒரு நாள் தொழுகைக்கு நீ வரவில்லையே ஆனால் அதனாலில் பள்ளிவாசலில் முதல் படியில் மழை பெய்ததால் நனைந்த பூனை நடுங்கி கொண்டிருந்ததை கண்டு எடுத்து தடைபி தந்து பள்ளிவாசலின் சமையல் கட்டுக்கு சென்று பால் வாங்கி அந்த பூனைக்கு தந்து தமிழ்கட்டின் கதகதப்பையும் பெற்றதால் பூனை நார்மலாக ஆன நிகழ்ச்சியை சொல்லி நீ மீண்டும் தொழுகைக்கு வருவதற்குள் அங்கு தொழுகை முடிந்து விட்டதே இருப்பினும் இன்னொரு ஜீவனின் துன்பத்தை துடைத்ததால் உனக்கு இந்த சொர்க்கம் என்றாராம் எனவே வழிபாட்டை விட சேவையே தொண்டே முக்கியம் என்பது புரிகிறதல்லவா எல்லா மதங்களிலும் தொண்டே சிறந்தது என்று கூறுகிறார்கள் வல்லூருடைய குரலில் கூட வான் அதிகாரத்தில் தானம் தவம் இரண்டும் தங்க பேனுலகம் வானம் வழங்காததுனின் என்று கூறுகிறாரே இவ் இரண்டும் ஆலியார் திருக்கோயில தொடர்ந்து நடைபெறுவதால் என்னவோ வால்பாறையில் தான் நம் தமிழ்நாட்டிலேயே அதிகம் மழை என்று கூறுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அடுத்ததாக ஈகைக்கு அதாவது தொண்டுக்கு சீக்கிய மதே குரு குருநானக் ஒரு அரசரை காண சென்ற போது அவர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்றாராம் அதற்கு குருநானக் எனக்கு எதுவுமே வேண்டாங்க ஒரு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்கள் என்று கூறி பையில் இருந்த துணி தைக்கும் ஒரு ஊசிய மன்னரிடம் தந்து இதை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த உலகத்திற்கு செல்லும் போது உடன் பத்திரமாக இந்த ஊசியையும் எடுத்து வாருங்கள் என்று கூற என்ன சுவாமிஜி யாரும் போகும்போது ஒரு பொருள் கூட கொண்டு செல்ல முடியாது என்பது தங்களுக்கு தெரியாததா என கூற பிற ஏன் இவ்வளவு பொருளை மேலும் மேலும் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றவளுக்கு பயன்படும் வழியில் செலவழித்து உதவி செய்து புண்ணியம் செல்வாக்கு என்கிறார் எனவே நல்ல செயல்களையே செய்வதுதான் உண்மையான தொண்டு என்பது புரிகிறது முன்பு ஜெர்மனி நாடு பிளவுபட்டிருந்த போது பெர்லின் நகரத்தை கிழக்காகவும் மேற்காகவும் பெரிய மதில்வர் பிரித்தது ஒரு நாள் கிழக்கு பெர்லினை சேர்ந்த சிலர் ஒரு லாரி நிறைய குப்பை குளங்களை கொண்டு வந்து கொட்டினார்கள் எவ்வளவு மேற்கு சேர்ந்த மக்களும் அதே மாதிரி செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லையே மாறாக ஒரு லாரி நிறைய உணவுப் பொருட்கள் ரொட்டிகள் பா பொருட்கள் மற்றும் மளிகை சாமான்களை கொண்டு வந்து மதில் தாண்டி இந்த கிழக்கு பெர்லின் பக்கம் அழகாக அடி அடுக்கி வைத்து விட்டு போனார்கள் மேலும் அதன் மீது என்ன இருக்கிறதோ அதை தான் எழுதிருந்தாங்க எவ்வளவு நிதர்சனமான உண்மை உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தானே உங்களால் கொடுக்க முடியும் அன்பை விதைப்போம் அன்பை அறிவுடை செய்வோம் அன்பை கொடுப்போம் கொடுத்தவன் கெட்டதில்லை இதுவே அருள் தொண்டு ஆகும் வான்மலையில் நனைவது ஆனந்தம் என்றால் அருள் தொண்டு மலையில் நனைவது பேரானந்தம் அல்லவா வான்மலையில் நனைவதால் உடல் குளிர்ச்சியை தரும் அருள் தொண்டு மலையில் நனைவதால் ஆன்மாவே குளிர்ச்சி அடையும் வான்மலையில் நனையும் சந்தர்ப்பம் எப்போதாவதுதான் கிட்டும் அருள் தொண்டு மலையில் சந்தம் நனையும் சந்தர்ப்பம் எப்போதுமே நம்ப வான்மலையில் நனைந்தால் புலன்கள் விழிப்படையும் அருள் தொண்டு மலையில் நனைந்தால் புலன்களை கடந்து ஆன்மாவே விழிப்படையும் ஆண்தான் அன்பையும் ஆனந்தத்தையும் உணர்த்தும் எனவே அருள் என்றால் ஆனந்தம் அதுவே தொண்டு நம்முடைய குரு எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரே ஒரு சாற்று கூறி நிறைவு செய்கிறேன் தங்களை காய தொட்டு ஏன் வணங்க வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என்று அன்பர்கள் நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்க போது உங்களை எல்லாம் ஏனெனையை அறியும் வரை உயர்விட்டுள்ளேனே இன்னும் ஏன் குனிந்து கால்களை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு ஆசை பெற கண்களை பார்த்தாலே போதுமானது என்று தனக்கே உரிய பணிவோடு அற்புதமாக உணர்த்தியவர் நம் குரு ஒரு நல்ல குரு தனது சீடர்களை தனக்கு நிகராகவே நிறுத்தி வரும் காலத்தில் தன்னை விட இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து மேன்மையடைய வேண்டும் என்று சிறந்த குருவனுடைய பண்பு தனக்கு உள்ள குருத்துவத்தை தானும் உணர்ந்து மக்களுக்கும் உணர உதவி செய்பவரே சிறந்த குருவாவார் அப்படிப்பட்ட ஒரு குரு மகானே நமக்கு கிடைத்துள்ளார் அவருடைய நாமும் இருந்து செயல்படுவதே நாம் குருவுக்கு தரும் குரு காணிக்கை என்று இதற்கே தொண்டு சிறந்த வழியாகும் என்று கூறி சுமான நேரத்தில் அக ஆராய்ச்சிக்கு அகத்தாய் இன்பமான நேரத்தில் இறை ஆராய்ச்சிக்கு தொண்டு என்று கூறி நமது குரு பிரான் உலக நல்ல தொண்டாக்கியது அவருடைய மனைவிமார்களான அன்னை லோகாம்பும் லட்சுமி அம்மாலும் தானே அன்பர்களை சிந்தியுங்கள் மனித என்ற மனிதன் என்ற மக்களுண்டு மக்கள் உண்டு மக்கள் உண்டு மனமறிந்து தேவருண்டு மதிநிலைத்த மனிதனுண்டு மனமறிந்து மன இதமாய் மக்களுக்கும் மக்களுக்கும் மனம் தொண்டாற்றும் மாமோன் முழு மனிதன் என்று நம்முடைய சுவாமிஜியுடைய வாழ்க்கைக்கு ரேற்ப நம்மால் முடிந்த தொல்லைகளை செய்து நாமும் வாழ்ந்தேன் பிறரையும் வாழ வைப்போம் என்று கூறி இந்த சிந்தனையே இதுவரையில் நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்பல் விஞ்ஞானம் ஒங்கி வாழ குருவர்களும் திருவர்களும் துணை புரிய மாற வாழ்த்தி மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு புன்னு நன்மக்கேறு அறிவியல் உயர்ந்தோர் நட்பு அன்புடமை அகத்தவும் அழகு புகழ் மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் அன்பு பொறைவுடைமை எனும் பேரு பதினாறும் பேரு ஓற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து காத்து மரத்தின் ஒளி விளக்கை வலம் ஓங்கி வாழ்க 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 என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்